வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். ஒரு இராணுவத்தில் ஒரு வீரர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தன் தாயின் உடல்நிலை சரியில்லை என்று அவர் கடிதம் வருகிறது. தன் தாயை பார்ப்பதற்காக அந்த இராணுவ வீரர் கிளம்பிச்சா வருகிறார். தன் தாயின் உடல்நிலையை பார்த்து அங்கே சிறிது நேரம் சிறிது காலம் தங்கி விடுகிறார். மறுபடியும் இராணுவத்திலிருந்து அழைப்பு வருகிறது, அவசரம் என்று. உடனே அந்த தாய் சொல்கிறார், நீ சென்று வா மகனே, என் உடலை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறாய். இல்லை தாயே, உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன், உனது உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று சொன்னவுடன், இல்லை மகனே, எனக்கு சரியாகிவிடும், நீ சென்று வா என்று அந்த தாய் தன் மகன் இவ்வளோ சொல்லியும் வந்து தாய் நாட்டுக்காக அனுப்பி வைக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு கடிதம் போடுகிறேன் என்று அந்த தாய் சொல்கிறார். அந்த மகன் வந்து இராணுவத்தில் மறுபடி சேர்ந்தவுடன் அவர் சொன்னது போல வாரம் ஒரு முறை கடிதம் வந்து கொண்டே இருக்கிறது. மகனே, நான் நலமாக இருக்கிறேன், நீ பத்திரமாக பார்த்துக்கொள், நம் நாட்டை பார்த்துக்கொள் என்று கடிதம் போய் கொண்டே இருக்கிறது. ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் தன் வீட்டுக்கு விடுமுறைக்காக வருகிறார். வந்து பார்த்தவுடன் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவரோட தாய் அங்கே இல்லை. உடனே பக்கத்து வீட்டில் கேட்கிறார், என் தாய் என்ன ஆயிற்று என்று கேட்டவுடன், உங்கள் தாய் இறந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிவிட்டது என்று சொன்னவுடன் தன் மகன் செய்வதறியாத அழுது கொண்டிருக்கிறான். ஆனால் கடிதம் வந்து கொண்டே இருந்ததே அப்படி என்று மகன் ஆச்சரியமாக கேட்கிறான். சாவதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 100 கடிதங்களை எழுதி என்னிடம் கொடுத்து விட்டு வார வாரம் இதை போடு என்று சொல்லிவிட்டு உனது தாய் இறந்து விட்டார் என்று அந்த பக்கத்து பெண்மணி சொன்னவுடன் அந்த மகன் தன் தாயினத்தை பெருமை கொண்டான். தாயை விட தாய் நாடு பெரியது என்று என் தாய் நினைத்தது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் என்று தன் மகன் தன்னைதானே தன் தாயை பெருமையாக நினைத்து கொண்டான் அந்த மகன். அப்போ இன்றைய தாயோட மனநிலையும் அன்றைய தாயினோட மனநிலையும் எப்படி இருந்தது பாருங்கள். தாயை விட தாய் நாடு பெரிது என்று நினைத்தவர்கள் தாய்மார்கள் அதிகம் அன்றைய காலகட்டத்தில். இதே போல் வரலாற்றில் ஒரு சம்பவம் இருக்கிறது. சுபதேவர் கமலவதி என்பவருக்கு ரொம்ப நீண்ட நேரம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு ஒரு ஈசன் அவர்களால் ஒரு குழந்தை பிறக்க நேர்கிறது. பிரசவத்தப்போது அந்த ஒரு ஜோதிடர் சொல்கிறார் சுபதேவரிடம், அரசரிடம், இன்னும் 1 நாளையை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் இந்த உலகத்தை ஆளும் என்று சொன்னவுடன் இந்த விஷயம் கமலவதி காதுக்கு போகிறது. குழந்தை பிறக்கும் சமயத்தில் இந்த விஷயம் வருவதால் உடனே கமலவதி ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த மருத்துவச்சியிடம், என்னை தலையிலாக கட்டி தொங்க விடுங்கள், என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று சொன்னவுடன் மருத்துவச்சி பயப்படுகிறாள். நீங்கள் தலையிலாக கட்டி தொங்க விட்டால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இறந்து விடுவீர்கள் சொன்னவன், பரவாயில்லை, எனது பிள்ளை 1 நாளையை கழித்து பிறந்தால் அவன் பெரிய ஆளாய் என்றால் எனக்கு சந்தோஷம்தான் என்று சொன்னவுடன் கமலவதியை தலையிலாக கட்டி தொங்க விடுகிறார்கள். பிரசவத்தின் போது 1 நாளை ஆகிறது. 1 நாளை ஆன பிறகு அந்த குழந்தை பிறக்கிறது. ஒரு மிகுந்த இரத்தத்துடன் பிறப்பதால் கண்கள்லாம் செவந்து அந்த குழந்தை பிறந்தவுடன் கமலவதி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாள். கோ செங்கோழன், கோ செங்கண்ணன் என்றும் பெயர் சூட்டுகிறாள். சிவப்பு நிறத்தில் பிறப்பதால் கோ செங்கண்ணன் என்று பெயர் வைத்து அந்த கமலவதி தியாகத்தால் உயிர் இறந்து போகிறார். பிறகு பாருங்கள், அந்த கோச்செங்கன் என்பவர் 63 நாயன்மார்களில் சிறந்து ஒரு நாயன்மார்கள் விளங்குகிறார். 70 சிவத்தலங்களை கட்டுகிறார். உலகமே வியக்கும் அளவு கடைசி சோழ மன்னனாக அரசாட்சி புரிகிறார். அந்த தாயினோட தியாகத்தை இன்று நாம் பார்க்க வேண்டும். தாயின் தியாகத்துக்கு மேல் எதுவும் இல்லை என்பதை இன்றைய தலைமுறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.